வணக்கம் தமிழ் சொந்தங்களே, விவசாயத்திற்கான இலவச பயிற்சி வகுப்பு மற்றும் விவசாயம் சம்பந்தப்பட்ட தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள தமிழ் வேளாண்மை சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுதந்திரத்துக்கு முன்னாடி எல்லார் வீடுகள்லேயும் இந்த கோழி வளர்ப்புங்கிறது ஒரு சாதாரண தொழிலாக இருந்துச்சுங்க. அவங்க வீட்டோட பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த கோழி வளர்ப்பில் நிறைய வகையான லாபங்களை வந்து ஈட்டினாங்க. அதே போல் வந்து முட்டைகள் மூலமும் வந்து அவங்களோட உணவு தேவையை வந்து பூர்த்தி செஞ்சுக்கிட்டோங்க. ஆனால் காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக இடப்பற்றாக்குறை ஏற்பட்டது. அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாய்லர் கோழி வரைக்கு அப்புறம் முட்டைக்காக இறைச்சிக்காக தனித்தனி இனங்கள் வந்த பிறகு பெரிய லெவலில் வந்து நம்ம நாட்டு இனங்களை வந்து மறந்துட்டோங்க. அதனால கால்நடை பல்கலைக்கழகங்கள் பல்வேறு ஆய்வுகள் பண்ணாங்க. ஆய்வு பண்ணி நிறைய வகையான வீதியரக நாட்டுக்கோழி இனங்களை வந்து உருவாக்குனாங்க. அது என்ன வீதியரக நாட்டுக்கோழி இனங்கள்னால், நாட்டுக்கோழிகள்லேயே நிறைய வகையான விஷயங்களை கிராஸ் பண்ணுவாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சில வெளிநாட்டு இனங்களை கிராஸ் பண்ணுவாங்க. சில நேரங்களில் சில பாய்லர் இனங்களை கூட கிராஸ் பண்ணி ரொம்ப சிறப்புமிக்க இனங்களை வந்து உருவாக்குவாங்க. அப்படி உருவாக்குன ரெண்டு முக்கியமான இனங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு இனங்களுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான சிறப்பு என்னென்னா, இந்த ரெண்டு இனங்களுமே வருஷத்துக்கு 200 முட்டைகளுக்கு மேலே வந்து இடக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இதில் ஒரு இனம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்துக்குரிய இனங்க. அதனால் காணொலியை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் நம்ம காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதில் நம்ம முதல் பார்க்க இருக்கக்கூடிய கோழி இனம் வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்பிரிய கோழி இனம்ங்க. இந்த இனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகைகள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறமாக இருக்கும். இதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த வெள்ளை நிறத்தை வந்து தான், ஏன்னா இந்த வெள்ளை நிறம் தான் அதிக லெவலில் முட்டையிடக்கூடியது. இதே வந்து பார்த்தீங்கன்னா மற்றொரு இது வந்து பார்த்தீங்கன்னா பழுப்பு நிறமாக இருக்குங்க. இந்த பழுப்பு நிறம் வந்து இறைச்சி மற்றும் முட்டைங்கிற இரண்டு தேவைகளுக்காக உருவாக்கக்கூடிய இனங்க. இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய கால்நடை பல்கலைக்கழகங்கள் பல்வேறு ஆய்வுகளுக்கு பிறகு உருவாக்கின இனம் தாங்க. அடுத்து நம்ம தமிழ்நாடு பிரீடுங்க. அதாவது நாமக்கல் கால்நடை பல்கலைக்கழகங்களால் பல்வேறு ஆய்வுகளுக்கு பிறகு உருவாக்கப்பட்ட இனம் தாங்க இந்த நாமக்கல் கோழி ஒன்று. இதை எப்படி உருவாக்கியிருக்காங்கிறத நீங்களே வந்து பாருங்கள். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சில வகையான நாட்டு இனங்களும் சில வகையான வெளிநாட்டு இனங்களும் கிராஸ் பண்ணி தான் உருவாக்குவாங்கன்னு. இதில் வெளிநாட்டு இனங்கள்னு எடுத்துக்கிட்டேன்னா ஒயிட் லெகான் ஒரு இனங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராட் ஐலாண்ட் ரெட்டுன்னு ஒரு இனம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கடக்நாத்துங்க. நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா மொட்டைக்கழுத்து கோழின்னு சொல்லுவாங்க, நேக்கடு நெக்குன்னு ஆங்கிலத்தில் வரும். இந்த ஒயிட் லெகான் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 320 முட்டைகள் வரைக்கும் இடக்கூடிய தன்மை கொண்டதுங்க. அதனால தாங்க இந்த இனங்களை கிராஸ் பண்ணிடுறாங்க. இந்த ராட் ஐலாண்ட் ரெட்டோட முட்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழுப்பு நிறமாக இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அத்தசல் நம்ம பார்க்குறதுக்கு நாட்டுக்கோழி முட்டைகள் போலேயே இருக்கும். அதனால தாங்க இந்த இனத்தையும் கிராஸ் பண்ணியிருக்காங்க. கடக்நாத் சொல்லவே வேண்டாம், அதிக லெவலில் மருத்துவத்தன்மை கொண்டதுங்க. இந்த நேக்கடு நெக்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய கோழி இனங்க. இப்படி நாலு வகையான சிறப்பு மிக்க கோழி இனங்களை கிராஸ் பண்ணி தான் அங்கே உருவாக்கியிருக்காங்க இந்த இனத்தை. பொதுவாக இந்த மாதிரி இனங்களை ஒப்பீடுகள் பண்ணும்போது ஒரு நாலஞ்சு விஷயங்கள் ரொம்ப முக்கியங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை எப்போ வந்து இட ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு எவ்வளோ முட்டைகள் கொடுக்கும், அதுக்கப்புறம் முட்டையோட வெயிட்டு, இந்த மூணு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமனாக வந்து பார்க்கணுங்க. இதை இங்கே ஒப்பீடுகளோடய பாருங்கள். கிராமப்பிரியா வந்து பார்த்தீங்கன்னா 175 நாளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் முட்டையிட ஆரம்பித்துருவாங்க. நாமக்கல் கோழி இனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 165 நாள்லேருந்து 180 நாட்களுக்கு இடைப்பட்ட காலகட்டங்களுக்குள்ளே வந்து முட்டையிடுவாங்க. இதே நம்ம நாட்டுக்கோழிகள் வந்து 180 200 நாளுக்குள்ளே வந்து முட்டையிட ஆரம்பிக்குவாங்க. வருஷத்துக்கு இடக்கூடிய முட்டைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 200 225 முட்டைகள் வரைக்கும் இடக்கூடிய தன்மை கொண்டதுங்க இந்த கிராமப்பிரிய வெள்ளை இனம். இதே நாமக்கல் கோழி ஒன்றுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 210 240 முட்டைகள் வரைக்கும் இடுவாங்க. முட்டையோட வெயிட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 52 to 55 கிராம் வெயிட் வந்து சராசரியாக இருக்குங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி முட்டைகளோட கொஞ்சம் வெயிட் அதிகமாக தாங்க இருக்கும். இதே நாமக்கல் கோழி வந்து பார்த்தீங்கன்னா 48 to 52 கிராம் வெயிட்டுக்குள்ளே வந்து இருக்கோங்க. பொதுவாக அந்த முட்டை கோழிகளுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குங்க. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த முட்டை கோழிகளை இப்போ வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ரெண்டு சிறப்பு மிக்க இனங்களை பற்றி நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சிருப்பீங்க. இதே போல் தாங்க கைராளின்னு ஒரு கோழி இனங்கள் இருக்குது. அந்த கோழி இனங்களும் அதிக லெவலில் முட்டையிடக்கூடிய தன்மை கொண்டது தான். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிக லெவலில் கைராளி வளர்க்குறாங்க. ஆனால் இந்த ரெண்டு இனங்களை பற்றி நிறைய நபர்களுக்கு தெரியறே கிடையாதுங்க. அதனால தான் இந்த காணொலி வாயிலாக இந்த தகவல்களை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதே போல் இந்த இனங்களோட குஞ்சுகள் நீங்கள் வாங்கணும்னா அந்தந்த கால்நடை பல்கலைக்கழகங்களை தொடர்பு கொண்டு தாங்க வாங்கினா தான் கரெக்டான ஒரு சுத்தமான பிரீடு வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. நாமக்கல் கோழி குஞ்சுகளை வந்து நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாமக்கல் கால்நடை பல்கலைக்கழகங்களை தொடர்பு கொண்டு முன்பதிவு முறையில் வந்து அவங்க குஞ்சுகளை வந்து கொடுப்பாங்க. அதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாங்க. இந்த காணொலி வேலை அந்த கோழி இனங்களை பற்றி நிறைய வகையான தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பேன் நான் நம்புகிறேன். இது போன்ற புது தகவல்கள் தொடர்ந்து இருக்கிற
நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.